இப்போ நம்ம பார்க்க போறோம் தி அண்டர் வேர்ல்ட் படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட ஓப்பனிங்ல நம்ம படத்தோட ஓப்பனிங்ல ஒரு பொண்ண சரியான அடி அடிச்சு அந்த பொண்ணோட ஆவிய ஒரு பொம்மையில கட்டி போட்டு வைக்கிறானுங்க. அப்படியே பல வருஷங்கள் கடந்து நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறானுங்க. நம்ம ஹீரோ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர், நம்ம ஹீரோக்கார பைப்புல நியூஸ்ங்களை ரிப்போர்ட்டுங்களை எடுத்துட்டு போயிட்டு ஒரு நியூஸ் சேனல கொடுக்கறது தான் இவனோட வேலை. இப்ப ஒரு நியூஸ் சேனலுக்கு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்துல ரிப்போர்ட் எடுத்து முடிச்சிட்டு அந்த இடத்துல கேக்குது அது அமாவசியமான சத்தம் கேக்குது. அது கேட்ட உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போக அந்த இடத்துல மரத்துக்கடியில ஒரு பொம்மை இருக்கு, பயங்காலத்து பொம்மை இருக்கு. அந்த பொம்மையை பார்த்த உடனே பயங்காலத்து பொம்மைங்கெல்லாம் உடைச்சா எதனா ஒரு தப்பான விஷயம் நடக்குமோ, அதை இந்த பைப்புல நம்ம ஹீரோ பைப்புலிக்கு தெரிஞ்சோம். இந்த நியூஸுக்காக இந்த பைய பொம்மையை உடைச்சிட்டு அங்க ஒரு போட்டோ எடுத்துட்டு போறான். அடுத்த மறுநாள் நைட்டு ஃபுல் பாதியில கார் ஓட்டணும் போயிட்டு அந்த இடத்துல அமாவசியமா ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்க, அதை பார்த்த உடனே கார் சைடு வாங்கி போய் ஒரு மரத்துல முட்டிக்கு இவனை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு பின்னாடி போக அந்த பொண்ணு அந்த பொம்மை எடுத்த மரத்துக்கடியில போய் என் உயிரே உனக்காக தான் அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கா. இவளை போயிட்டு தொட்டவனே மயக்க போட்டு வந்துடுறா. இவளை எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்கிற சர்ச்சில் ஃபாதர் இறங்கிட்டு விட்டுட்டு இந்த இடத்துல டாக்டர் இவளை செக்அப் பண்றாங்க. அந்த நேரத்துல இந்த நம்ம ஹீரோ பைப்புல இந்த பொண்ணு பேசி நின்றுச்சு. அங்கிற மரத்தான மரத்துக்கிட்ட பேச சொல்லுவோம். அந்த டாக்டர் இந்த பொண்ணு பிறந்ததுல பேசவும் பேசாது, காலம் கேட்காது, நீ சும்மா சொன்னாரு. இவனை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஹோட்டல்ல விடுத்து அடுத்த மறுநாளே இவங்க எல்லாம் சர்ச்சில் பிரேயர் பண்ணிட்டு இருக்க இந்த பொண்ணு வாயும் பேசாது காதும் கேட்காது. எப்படி அங்கிருங்க ஆச்சரியம் போட்டு டாக்டர் பொம்பளையா போய் அவளை பண்ணி பாக்குறான். எல்லாமே கரெக்டா இருக்கும், இவ்வளவு இதுவா இருக்கும், அதிசயத்துல இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பைப்புல தூங்கிட்டு இருக்க அவன் கனவுல ஒரு வீட்டான ஒரு பேய் வந்து இவனை கொன்ற மாதிரி வருது. அப்படியே கனவுல இருந்து மூச்சா மேலந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சொட்டுது. அடுத்த மறுநாளே அந்த மரத்தான போய் நின்றுட்டு இருக்க நம்ம ஆலஸ் பண்ணத்தான போய் நின்றுட்டு இருக்க அங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பயபுள்ள கால் உடஞ்சி சின்ன வயசுல இருந்து நடக்க முடியாம இருக்கும். அவனே ஏஞ்சிக்கும், நீ மேரி மேல நம்பிக்கை வச்சிருந்தா ஏஞ்சி சொல்ல அவனே ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சிட்டு உடனே அங்கிருந்து பார்த்து இவனை பார்த்த உடனே அதிசயம், இவ புகழ் ஊர் ஃபுல்லா பரவுது, உலகம் ஃபுல்லா பரவுது. இவளை தேடி கொஞ்சம் கொஞ்சமான ஆட்கள் நிறைய பேர் வரானுங்க, புகழ் உலகம் ஃபுல்லா பரவுது. இதை கேட்ட நியூஸ் சேனல் ஆளுங்கெல்லாம் வந்து சொல்றதெல்லாம் பொய்யா உண்மையான விசாரிக்கிறானுங்க. அந்த இடத்துல இருக்கிற மரத்துக்கு ஒரு டென்ட போட்டு நல்லா பாதுகாப்பா வைக்கிறானுங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஃபாதர் யாரே காமிக்கிறானு, நம்ம ஃபாதர் யாரு நம்ம ஹேலஸ் ஒண்ணுக்கு பாட்டு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல நம்ம பாதிரியாரு ஹார்ட் அட்டாக்ல கீழே, நம்ம பாதிரியாருக்கு ஹார்ட் அட்டாக்ல கீழே நம்ம ஹேலஸ் பொண்ணு உனக்கு மேரி மேல நம்பிக்கிறான்னு கேட்டு நெஞ்சில கை வைக்கும். ஹார்ட் அட்டாக் சரியா போகுது. இந்த டாக்டர் பொம்பளை இந்த பயபுள்ளிய இந்த டாக்மல இந்த கேவை 6 மாசத்துல புட்டுப்பான்னு பார்த்தேன், இப்ப நான் உலக அதிசயமா இருக்கு, இவனுக்கு ஹார்ட் அட்டாக் எல்லாமே சரியாயி எல்லாமே சீரா இருக்குன்னு சொல்லுவோம். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ பேருக்கு சரியான ஆச்சரியம். அப்புறமேட்டுக்கு இந்த ஃபாதிரியாரு எல்லாமே சரியாயி போயிடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பைப்புல இந்த ஆலஸ் பொண்ணுகிட்ட பேட்டி எடுக்க இதெல்லாம் எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு இந்த மேரி என்ன சொல்றான்னு கேட்குவோம். மேரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் மேரியை நம்ப சொல்றா, அதுக்கு உன்னதான் பயன்படுத்த சொல்றா, உன்ன மேரியதான் மேரி இருக்கா, மேரிக்கு இந்த உலகத்துல இந்த உலகத்துல எல்லா இடமே அவங்களோட புகழ் பரவன்னு நினைக்கிறான் சொல்லுவோம். அந்த இடத்துல நம்ம ஃபாதிரியார் வராரு. நம்ம ஃபாதிரியார் வந்து உங்ககிட்ட எத்தனை வாட்டரா சொல்றது இதெல்லாம் பேட்டி எடுக்காதரா, இந்த மேரியை பார்த்துன்னு 2 பசங்க சொன்னானுங்க, அந்த பசங்களும் செத்து போயிட்டானுங்க. அதை கேட்டு அது மேரி இருக்கான்னு ஒரு பொண்ணு சொன்னா, அவனையும் செத்து போயிட்டான். இப்போ இது மாரி எல்லாம் அவளை பேட்டி எடுக்கிறான்னு சொல்றான். அப்படியே அந்த சீன் கட்டாய் இன்னொரு சீன்ல நம்ம பாதிரியார் காமிக்கிறானுங்க. நம்ம பாதிரியார் ஏதோ ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்க, புக்கை படிச்சுட்டு ஒரு ரூமுக்குள்ள போறாரு. அந்த இடத்துல ஒரு பேய் வந்து நம்ம பாதிரியார் கொண்டு போட்டுருது. நம்ம ஹீரோ பேயும் சர்ச்சுள்ள போனா நம்ம பாதிரியார் தூக்காட்ட செத்துருக்கான். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக், இருக்கிற பாதிரியார் இங்க நடந்ததெல்லாம் சொல்லாத யாருக்கிட்டையும் அவர் அப்படியே செத்துட்டாருன்னு இவங்களும் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அவங்க கொம்மனு அடுத்த மறுநாள் நம்ம ஃபாதர் யாரு செத்ததுக்காக பேயர் பண்றது எல்லாரும் வந்துக்கிறாங்க. அந்த இடத்துல ஆலஸ் பண்ணி ஹிந்திக்கு நம்ம இந்த இடத்துல நாளைக்கு பெரிய அற்புதம் நடக்க போகுது அப்படின்னு மேரி சொன்னா. எல்லாரும் வாங்க இந்த இடத்துக்கு இவ்வளவு சொல்லவும் நம்ம ஹீரோ பையன் மறுபடியும் போயிட்டு நம்ம ஆலஸ் டேம் இங்க நடந்ததெல்லாம் கேட்டிருக்க அந்த மேரி என்னதான் சொல்றா, மேரி இருக்கு அந்த இடத்துல சாமி இருக்கிற இடத்துல தான் இந்த இடத்துல பேய் இருக்குன்னு நம்ம ஃபாதர் யார் சொல்லவும் அந்த இடத்துல நம்ம ஹேலன் பொண்ணுக்கு சமக்கம் வருது. அந்த இடத்துல அந்த வீடியோ எடுத்துட்டு இவன் நைட்டுக்கா லேப்டாப்ல போட்டு பார்த்துக்க, அதுக்கு அது பின்னாடி ஒரு பேய் தெரியுது. அப்படியே கட் பண்ணி அடுத்த மறுநாள் ஹேலஸ் பொண்ண பாக்கறது வராங்க. இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லிடுறாங்கல்ல, அதனால நிறைய மக்கள் கூட நம்ம ஹீரோ பையன் அங்க வந்து அவனோட கேள் பண்ணிட்டு இந்த பைய
ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள போய் போறான். அந்த இடத்துல ஒரு புக்கு கிடைக்குது. அந்த புக்கில் பார்த்தா பல வருஷத்துக்கு முன்னாடி மேரின்னு ஒரு பொண்ணு, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி மேரின்னு ஒரு பொண்ணு இந்த ஊர்ல வாழ்ந்துருந்தாள். அவளுக்கு நிறைய சக்தி இருக்க, அந்த சக்தி கெட்ட வகையில பயன்படுத்திட்டு இருந்தா. அதனால இங்க இருக்கிற பாதிரியார் எல்லாருமே அந்த பொண்ணு மேல காண்டேறி அந்த பொண்ணை சாவடிச்சு அவளோட ஆத்மாவை இந்த பொம்மை ஒரு பொம்மையில கட்டி போட்டுருக்காங்க. அந்த பொம்மையில நம்ம ஹீரோ அடிச்சுட்டான். இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஹீரோ அந்த மேரி பொண்ணு பேலஸ் பொண்ணு அந்த இடத்துல எல்லாருக்கிட்டையும் நீங்கெல்லாம் மேரியை நம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம மேரி ஹேலஸ் உடம்புல மேரி கொஞ்சம் கொஞ்சமா வரா. இதை பார்த்த நம்ம ஹீரோ மேரியும் ஒண்ணு இல்ல, ஹேலஸ் உடம்புல யாருமே இல்ல, இதெல்லாம் நான் தான் கட்டுக்காத பண்ணேன், ஒரு நியூஸ்க்காக பண்ணேன்னு இவன் சொல்றான். இவன் சொன்ன உடனே அங்கிற மக்கள்லாம் நீ சும்மா சொல்ற சும்மா சொல்ற சொல்ல இந்த ஹேலஸ் ஒண்ணு கிட்ட எல்லாத்தையும் விலக்கி சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த ஹேலஸ் ஒண்ணு இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான், மேரியும் இல்ல யாரும் இல்லைன்னு சொல்லுவோம். மேரி மகள் நம்பிக்கை கத்தனால மேரி கொஞ்சம் கொஞ்சமா ஐயரா, அதனால ஐயரா அதனால அந்த மரத்துல இருந்து வெளியே வந்து அங்கிற பாதிரியார சாவடிக்கிறார். அந்த இடத்துல நம்ம ஹீரோவை சாவடிக்க வர அந்த இடத்துல நம்ம ஆலஸ் ஒண்ணு குறுக்குல வந்துடுறான். நம்ம ஆலஸ் ஒண்ணு கையை பட்ட உடனே நம்ம ஆலஸ் ஒண்ணு உடம்புல பட்ட உடனே அந்த மேரி செத்து அங்கேயே சாம்பல் ஆகி செத்து போறான். நம்ம மேரி பொண்ணு அப்படியே மயக்கடிஞ்சு அங்க வீரா. அதை பார்த்து உடனே நம்ம ஹீரோ செத்து தான் போயிட்டாங்க ஐயரா. கொஞ்ச நேரத்துல நம்ம ஆலஸ் முடிச்சுட்டு கண்மிக்க அதோட இந்த படம் முடிஞ்சு.